ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம் ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் லதா செல்லமுத்து இன்றைய தலைப்புச் செய்திகள் உலக குடும்பம் எனும் உணர்வு மேலோங்க வேண்டும் ஐநாவில் பிரதமர் அறைகூவல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி மூன்றாம் கட்ட நிதி கோவிட்-19 ஊக்க மருந்தளவு திட்டம் அடுத்த மாதம் சரவாக்கில் தொடங்கும் உலக குடும்பம் எனும் உணர்வு உலகார்ந்த வேறுபாடுகளையும் சவால்களையும் களைவதற்கான மாபெரும் உந்து சக்தியாக திகழும் சமத்துவமின்மை நிலைத்தன்மையற்ற அரசியல் நிர்வாக சவால் ஆகியவற்றை களைய அது வழிகோலும் 76வது ஐநா பொது பேரவையில் முதல் முறையாக உரையாற்றிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் இதனை வலியுறுத்தினார் மலேசிய குடும்பம் எனும் கோட்பாடு உலக அளவிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். It is in that spirit that we in Malaysia have very consciously referred to ourselves as keluarga Malaysia. Together and putting aside our differences will protect life and livelihoods. We will ensure that Malaysia will not only bounce back, but will thrive as the world emerges from the depth of the pandemic. இவ்வேளையில் கோவிட்-19 பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்ள மலேசியா விரிவான அணுகுமுறையை மேற்கொள்ளும் என பிரதமர் குறிப்பிட்டார் மூன்று முக்கிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அந்த வியூகங்கள் செயல்படுத்தப்படும் அதில் தொற்று பரவலை தடுக்க சுகாதார பராமரிப்பு முறையை விரிவுபடுத்தும் கோட்பாடும் அடங்கியுள்ளது பொருளாதாரத்தையும் மக்களையும் காக்க உதவி நிதி வழங்குவதை தவிர்த்து மேலும் சில திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் அவர் கொள்ளை நோயிலிருந்து விடுபட தேசிய மீட்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் பருவநிலை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் பசுமையான அதேவேளை சீரான சமூக பொருளாதார சுற்றுச்சூழலை உருவாக்க நிலைத்தன்மையான மாற்றத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர் நிலையான குறைந்த கரிபொருள் கொண்ட சீரான பருவநிலை உள்ள எதிர்காலத்தை உருவாக்க மலேசியா பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது அவற்றின் வழி 2050க்குள் மலேசியா கரிபொருள் பயன்பாட்டை குறைத்திடும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் அடைந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவியும் வழங்குவதன் மூலம் அந்த இலக்கு விரைவில் எட்டப்படும் என டதுஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார் மலேசிய குடும்பத்தின் பிபிஆர் பரிவு மிக்க மக்கள் உதவி திட்டத்துக்கான மூன்றாம் கட்ட தொகையும் மேல்முறையீட்டுக்கான தொகையும் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி கட்டம் கட்டமாக வழங்கப்படும் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் 36 லட்சம் பேருக்கு அந்த உதவித்தொகை வழங்கி முடிக்கப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் தெரிவித்தார் 282 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பிபிஆர் மூன்றாம் கட்ட மற்றும் முறையீட்டு நிதிகள் வழங்கப்படுகின்றன இந்த மூன்றாவது கட்டத்தில் தகுதி பெற்ற ஒவ்வொருவரும் 1400 ரிங்கிட்டை பெறுவர் முறையீடு செய்தவர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் சேர்த்து மொத்தம் 2300 ரிங்கிட் வழங்கப்படும் அத்துடன் பொமர்காசா பிளாஸ் திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர் ஒவ்வொருவருக்கும் 500 ரிங்கிட் நிதியும் அதில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கினார் திருமண தகுதி குடும்பத்தின் மொத்த வருமானம் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன கோவிட-19 கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் மலேசிய குடும்பத்தின் குறிப்பாக இலக்கிடப்பட்ட தரப்பினரின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான கடப்பாட்டை அரசாங்கம் தொடரும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார் நாட்டில் கோவிட-19 தொற்று எண்ணிக்கை நேற்றை காட்டிலும் இன்று குறைந்தது இன்று புதிதாக 13104 பேருக்கு தொற்று கண்டது
சரவாக்கில் மிக அதிகமாக 9,943 பேர் தொற்றுக்கு இலக்கானார்கள். ஸ்லாங்கூரில் 1,558 பேரும், ஜொஹூரில் 1,455 பேரும், கிளந்தானில் 1,206 பேரும், சபாவில் 1,078 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் நேற்று 18,074 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்தனர். அதேவேளை 228 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றுள் 89 நேற்று 24 மணி நேரத்தில் பதிவானவை. எஞ்சியவை அதற்கு முந்தைய எண்ணிக்கையாகும். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் சுவாச உதவி கருவி தேவைப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. நாட்டில் நேற்று 2,59,141 COVID-19 மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. 1,14,618 பேர் முதல் மருந்தளவை பெற்ற வேளை 1,44,523 பேர் இரண்டாம் மருந்தளவை நிறைவு செய்தனர். தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரையில் 4,21,06,397 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. அதன்வழி பெரியவர்களில் 83.1 விழுக்காட்டினர், அதாவது 1,94,54,273 பேர் இரு மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். நேற்று ஜொஹூரில் அதிகமாக 28,286 பேருக்கு இரண்டாம் மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. அதற்கு அடுத்த நிலையில் பஹாங்கில் 18,134 பேரும், சபாவில் 13,365 பேரும், பேராக்கில் 13,295 பேரும் இரண்டாம் மருந்தளவை நிறைவு செய்தனர். இவ்வேளையில் 12-17 வயதுடைய பதின்ம வயதினரில் இதுவரை 31.1 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் தொடங்கி COVID-19 தடுப்பூசியின் ஊக்க மருந்தளவை பெறும் முதல் மாநிலமாக சரவாக் விளங்கும். அந்த மூன்றாம் மருந்தளவை செலுத்துவதற்கான வழிகாட்டி தயார் செய்யப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் குறிப்பிட்டார். இதற்கு முன் செலுத்தப்பட்ட அதே வகை தடுப்பூசியை மீண்டும் செலுத்துவதா அல்லது வேறு வகை தடுப்பூசியை செலுத்துவதா என்பது துல்லியமாக ஆராயப்பட்டு வருகிறது. 60 வயதுக்கு மேற்பட்டோர், கடும் நோய்களால் பாதிக்கப்பட்டோர் என தொற்றுக்கு இலக்காக அதிக சாத்தியமுள்ள தரப்பினருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என கைரி கூறினார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறும் நிலை உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். சரவாக் பெட்ராஜாயாவில் மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழுவுடனான சிறப்பு கூட்டத்தில் அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். நாட்டிலுள்ள கேளிக்கை பூங்காக்கள் குறைந்தது வரும் நவம்பரில் பொதுமக்களுக்கு திறக்கப்படும். நாட்டின் மக்களில் பெரியவர்கள் 90 விழுக்காட்டினர் தடுப்பூசி பெற்றுக் கொண்ட பின் அது சாத்தியமாகும். சுற்றுலாத்துறை மீண்டும் இயங்குவதற்கு துறை சார்ந்தோர் ஆயத்தமாக இருப்பதாக சுற்றுலா கலை பண்பாட்டுத் துணை அமைச்சர் ரத்னஸ்ரீ டாக்டர் சந்தரகுமார் கோடி காட்டினார். இதன் வழி COVID-19 கொள்ளை நோய் காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிக்க முடியும் என துணை அமைச்சர் கூறினார். பல மாதங்களாக வீட்டில் அடைந்து கிடக்கும் குடும்பங்களுக்கு கேளிக்கை பூங்காக்கள் பொழுதுபோக்கு தளங்களாக விளங்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிக்க கேளிக்கை பூங்காக்கள் திறக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். திறந்த வெளியில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய எளிமையான SOP விதிகளை தமது தரப்பு கண்டறிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் கேளிக்கை பூங்காக்கள் இயங்குவதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றமும் தொடர்புடைய அமைச்சுகளும் இணக்கம் தெரிவிக்க வேண்டும். அதற்கான ஆய்வை தொடர்புடைய தரப்புகள் மேற்கொண்டிருப்பதாகவும் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் நதுஸ்ரீ டாக்டர் சந்தரகுமார் விவரித்தார். லங்காவியில் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை கொலகடா படகு துறை முனையம் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து பொருளாதார நடவடிக்கைகளும் புத்துயிர் பெற தொடங்கியிருக்கின்றன. இதற்கு முன் பெரும்பாலான சுற்றுப்பயணிகள் கொலபர்லிஸ் ஜெத்தி முனையத்தின் வாயிலாக லங்காவிக்குள் நுழைந்தனர். தற்போது கொலகடா முனையம் மீண்டும் இயங்க தொடங்கியதை தொடர்ந்து பொருளாதார நடவடிக்கைகள் மீட்சி பெற்று வருகின்றன. லங்காவிக்குள் நுழையும் சுற்றுப்பயணிகள் SOP விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மொஹமட் ஃபிர்டவுஸ் அமாத் அறிவுறுத்தினார். அந்த தீர்வையற்ற தீவுக்கு இதுவரை 20,257 உள்நாட்டு சுற்றுப்பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அவ்வெண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் 2,00,000 எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது.
புத்துயிர் பெற்றது போர்டெக்சன். நெக்ரிசம்பிலான் நான்காம் கட்டத்திற்குள் மாறியதை அடுத்து அந்த கடற்கரை நகர் தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த உல்லாச நகர் கடந்த ஈராண்டுகளாக வெறிச்சோடியிருந்தது. தற்போது போர்டிக்சனின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கியிருப்பது குறித்து சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். போர்டிக்சன் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஏர்போர்ட் வந்து திறந்துட்டாங்கன்னா வெளியூர் டூரிசம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போர்டிக்சன் வந்து நல்லா வந்து வந்துருக்கு டூரிசம். ஏன்னா முன்ன வந்து கோவிட்க்கு முன்னாடி ஒரு நாளைக்கு வந்து 60 பஸ் வரும் பிடிக்கு வந்துட்டு எல்லாம் ஏர்போர்ட்லேருந்து வந்து இங்கே தங்கிட்டு தான் அப்புறம் அடுத்த இடத்துக்கே போவாங்க அவங்க சைனாலேருந்து வர டூரிசம் எல்லாமே. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை வந்து டூரிசம் சைனா டூரிசம் வராதனால லோக்கலாக வரல ஏன்னா கோவிட்னால. இப்போ திருப்பி இப்போ ஃபாஸ்டாக ரொம்ப திறந்தனால இப்போ நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கணும் திருப்பி. ஏன்னா பிடியில் உள்ள வியாபாரிங்க ரொம்ப பேர் வாய்ச்சிட்டாங்க. ஃபாஸ்டாக தொடங்குறதுக்கு முதல்ல வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த ஃபாஸ்டாக இப்போ தான் இந்த ஃபாஸ்டாக 4வது ஃபாஸ்டாக நிகழ்ச்சியில் வந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலாக தொழில் கட்டுமான தொழில் வந்து எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அரசாங்கம் வந்து மூடிப்பட்டனால தொழில்துறையெல்லாம் இந்த கட்டுமான தொழிலெலாம் வந்து அங்கங்கே நிப்பாட்டப்பட்டது. ஆனால் இந்த வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து நல்லா இருக்கும்னு நல்லா எதிர்பார்க்குறோம். நம்பர் ஒன் இஸ் யூஷுவல் மாதிரி அவங்க வந்து 2 இன்ஜெக்ஷன் எடுத்தாகணும். ஓகே அது அண்ட் தென் தே ஆல்சோ மஸ்ட் வேர் த மாஸ்க் ஃபார் த அவர் சேஃப்டி சைட். மாஸ்க் போடணும் அண்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கடை உள்ளே விடுறது. ஏன்னா இவள் வந்து உணவு வந்து இவ்வளோ நாள் வந்து சரியான வியாபாரம் இல்லாமல் பார்சல் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 4வது ஃபேஸ் வந்ததுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அரசாங்கம் வேணால் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க 2 வேக்சின் எடுத்தவங்கள. நாங்களும் அதை ரொம்ப வரவேற்கிறோம். 2 வேக்சின் எடுத்தவங்க தான் நம்ம வந்து உள்ளே அனுமதிக்கிறோம் சாப்பிட வந்து. இன்னொன்று வந்து அந்த வயசு குறைஞ்சவங்களை வந்து அப்பா அம்மா வேக்சின் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள அனுமதிக்கிறோம். மாநிலம் கடக்க அரசு அனுமதி அளித்ததால் அங்கு வரும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,92,541 தொழில் முனைவர்களுக்கு தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு எளிய கடனை வழங்க உள்ளது. கோவிட்-19 கொள்ளை நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட அவர்களின் வர்த்தகம் தொடர இது உதவும் என அமைச்சர் தன்ஸ்ரீ நூ ஒமார் தெரிவித்தார். தொழில் முனைவர்களுக்கு உதவும் நோக்கில் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோக் தமது அமைச்சுக்கு நிர்ணயித்திருக்கும் முதன்மை அடைவு நிலை குறியீட்டுக்கு ஏற்ப அந்த கடனுதவி திட்டம் அமைகிறது. SSM மலேசிய நிறுவன ஆணையத்தில் பதிவு பெறாத சிறு வர்த்தகர்களுக்கும் சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கும் அத்தகைய கடன் வசதி ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் கோடி காட்டினார். சிதாஸ் CCRIS தரவுகளை சரிபார்க்காமல் இந்த அவசர தருணத்தில் தொழில் முனைவர்களுக்கு கடனுதவியை வழங்கும் நடைமுறைகள் எளிதாக்கப்படும். தொழில் முனைவர்கள் இதற்கு முன் பெற்ற கடன் காலம் மட்டும் சரிபார்க்கப்பட்டு புதிய கடனுதவிகள் வழங்கப்படும் என தன்ஸ்ரீனோ குறிப்பிட்டார். B40 தரப்பு இந்திய குடும்பங்களின் நலனை பேண அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. அதனை உணர்த்தும் வகையில் மித்ராவின் உணவுப் பொருள் வழங்கும் உதவி திட்டம் இன்று கிடாவில் தொடங்கியது. அம்முயற்சியின் கீழ் மொத்தம் 72 இந்திய குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அந்த உதவி பொருட்களை எடுத்து வழங்கினார். மனிதவள துணை அமைச்சர் டத்து ஹஜி அவாங் ஹாஷிமின் நாடாளுமன்ற தொகுதியான பிண்டாங்கில் அந்த உதவி நல்கப்பட்டது. கோவிட-19 பெருந்தொற்றின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு இது பேருதவியாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்தகையோருக்கான உதவிகளை அமைச்சு தொடரும் எனவும் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். 12வது மலேசிய திட்டம் நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகால வளர்ச்சியை நிர்ணயிக்கும் இலக்கு. கோவிட-19 பெருந்தொற்றுக்கு தாக்கத்தில் இருந்து நாடு மீட்சி பெற வேண்டிய தருணத்தில் இந்த 5 ஆண்டு பெருந்திட்டம் அறிவிக்கப்படவிருக்கிறது. நாளை தாக்கல் செய்யப்படவிருக்கும் 12வது மலேசிய திட்டம் பற்றிய முன்னோட்டத்துடன் முனிஷா பரமேஸ்வரன். ஈராயிரத்தி
2021 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் நிர்வாக மேம்பாட்டு செலவினங்களுக்கான ஒட்டுமொத்த தொகுப்பாக 12 மலிசை திட்டம் விளங்குகிறது. குறிப்பாக கோவிட்-19 கொள்ளை நோய்க்கு பிந்தைய காலத்தில் சுகாதார பொருளாதார மீட்சி திட்டங்களுக்கு அதிமுக்கியத்துவம் வழங்க வேண்டிய கடப்பாட்டை இத்திட்டம் கொண்டிருக்கிறது. இடரை எதிர்நோக்கியிருக்கும் மக்களும் துறை சார்ந்தோரும் 12 மலிசை திட்டத்தில் எதிர்பார்ப்பது என்ன அறிவோம் வாருங்கள். இங்கலோக்கு எல்லா தமிழ் பள்ளிகளிலும் வந்து பாலர் பள்ளி அமைக்க முயற்சி எடுக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்களா, ஒரு நல்ல தரமான கல்வி அமையணும்னா நல்ல தரமான பள்ளிகள், நல்ல வசதி உள்ள பள்ளிகள் உருவாகணும். இன்னைக்கு உள்ள தொழில்நுட்ப காலகட்ட சூழலில் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தேவை. மேற்கொண்டு அரசாங்கம் இந்த மாதிரி வசதிகள் கொண்டு வர, அடிப்படை வசதிகள் கொண்டு வர தமிழ் பள்ளிகளுக்கு குறைஞ்சது ஒரு 100 மில்லியன் ரிங்கிட்டாவது வருடத்தோறும் இந்த 12 மலேசிய திட்டத்தில் ஒதுக்கிறோம். ஜிஎல்சி அரசு சார்பு நிறுவனங்களில் இந்திய நிறுவனங்களுக்கு வெண்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கணிசமான ஒதுக்கீடு செய்து தெக்குன் மற்றும் எஸ்எம்இ வங்கிகளில் கடனுதவி செயல்படுத்தப்பட வேண்டும். இதன் வழி கடன் உதவி தகுதிக்கும் சில தளர்வுகள் வேண்டும். மூன்றாவதாக, அரசாங்க குத்தகைகளை முறையான தகுதி அடிப்படையின் கீழ் இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இறுதியாக, கிரீன் டெக்னாலஜி, டிஜிட்டல் அகாடமி மற்றும் அறிவியல் புத்தாக்கம் சார்ந்துள்ள இந்திய நிறுவனங்களுக்கு கிரான் என்று சொல்லக்கூடிய திரும்ப செலுத்த தேவையில்லா கடனுதவி திட்டத்தை வழங்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். அரசாங்கம் என்ன பண்ணும்னா, 1997 வந்து பெரிய பெரிய கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு டானா அர்த்தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்கி இந்த எஸ்எம்இஸ் இருக்கிற ஏறக்குறைய வந்து 3 லட்சம் எஸ்எம்இஸை வந்து காப்பாற்றுறதுக்கு, அவங்களோட கடனை பேங்க்லேருந்து எடுத்து இவங்களுக்கு வந்து சிறுக சிறுக மறுபடியும் கட்டுவதற்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குனாங்கன்னா இந்த 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் மட்டும் உள்ள எஸ்எம்இஸை நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எஸ்எம்இஸ்னா வந்து ஏறக்குறைய வந்து 60% ஒர்க்கர்ஸ் வந்து இந்த நாட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களை காப்பாற்றலன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் பெருசாகும். சுகாதார மீட்சியை காட்டிலும் பொருளாதார மீட்சி அத்துணை எளிதானதாக இருக்காது என நிதி அமைச்சர் தெங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கோடி காட்டியிருக்கிறார். குறிப்பாக தொழில் முனைவர்களையும் வர்த்தகர்களையும் மேம்படுத்த வேண்டிய கடப்பாட்டை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். வர்த்தகங்கள் தொடரவும் மேம்படுத்தப்படவும் பொருளகங்கள், நிதி கழகங்கள் ஆகியவற்றின் பங்கு, குறிப்பாக கடன் உதவிகள், சலுகைகள் ஆகியவை பெரிதும் தேவைப்படுகின்றன. இந்நிலையில் பாதிப்புகளின் ஊடே இலக்கவியல் பயன்பாட்டின் சாதகங்களை நமக்கு உணர்த்தி இருக்கிறது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை. நடப்பு எதிர்கால தேவைகளை நிறைவு செய்யும் 7 கூறுகளை முன்னிறுத்தும் 12 மலேசிய திட்டம் இலக்கவியல் பயன்பாட்டுக்கான முன்னெடுப்புகளை அடக்கியிருக்கும் என்பதுதான் முத்தாய்ப்பு. இடர்கள் கலைந்து இனி வரும் காலம் இனிதாகும் என்பதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. மை டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் உட்புற பகுதிகளில் அகண்ட அலைவரிசை சேவை மேம்படுத்தப்பட வேண்டும். 12வது மலேசிய திட்டத்தில் அந்த இலக்கு நிறைவேற்றப்படும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா நம்பிக்கை தெரிவித்தார். வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இது உதவும். நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள 12வது மலேசிய திட்டத்தில் உற்பத்தி திறனை மேலும் அதிகரிப்பதற்கான திட்டங்களும் இடம்பெறும் என தான் ஸ்ரீ அன்வார் மூசா எதிர்பார்க்கிறார். நாடு தழுவிய நிலையில் 4G இணைய சேவை கிடைக்கப் பெறுவதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். அதோடு 5G இணைய சேவைக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர். தனியார் உயர்கல்விக் கழகங்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்து உயர்கல்வி அமைச்சு விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். குறிப்பாக கோவிட-19 பெருந்தொற்று காலத்தில் அவை எதிர்கொண்டிருக்கும் நிதி நெருக்கடி குறித்து துல்லியமாக ஆராயப்படும். குறுகிய காலகட்டத்தில் அவற்றுக்கு தீர்வு காண தனியார் உயர்கல்விக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் நடத்துனர்களுடன் சந்திப்பு நடத்தப்படும் என உயர்கல்வி தலைமை இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் உசைனி ஓமார் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தொடங்கி குறுகிய மற்றும் நீண்டகால மீட்சி திட்டங்களை வகுக்கும் நோக்கில் சம்பந்தப்பட்ட நடத்துனர்களுடன் சந்திப்பு நடத்தப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். உண்மையில் கடும் நிதி சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் தனியார் உயர்கல்விக் கழகங்களை அடையாளம் காண அந்த ஆய்வு வழிகோலும் என பேராசிரியர் டாக்டர் உசைனி நம்பிக்கை தெரிவித்தார். சுடிர்மான் கிண்ண போட்டியின் சவாலை சமாளிப்பதற்கு முழு தயார் நிலையில் உள்ளனர் தேசிய பூப்பந்து அணியினர். பின்லாந்து வந்தாவில் நாளை தொடங்கும் அப்போட்டியில் மலேசியா குழு பிரிவில் இங்கிலாந்தை சந்திக்கிறது.
நாளைய தொடக்க ஆட்டத்தில் நாட்டின் ஒற்றையர் வீரர் லி ஜிஜியா, மகளிர் ஒற்றையர் வீராங்கனை எஸ் கிஷோனா, அரன் வுய் ஈக் ஆடவர் இணையினர் ஆகியோர் களம் காண்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. டி பிரிவில் இடம்பெற்றுள்ள மலேசியா இங்கிலாந்தை அடுத்து நாளை மறுநாள் எகிப்துடன் களம் காணும். அப்போட்டியில் களம் இறங்கும் நாட்டின் பூப்பந்து அணியினருக்கு இம்முறை அகில இங்கிலாந்து நடப்பு வெற்றியாளருமான ஜிஜியா தலைமையேற்கிறார். முதல் முறையாக அப்பொறுப்பை ஏற்றிருக்கும் அவருக்கு உலகின் முன்னாள் முதல் நிலை வீரர் நாட்டின் டத்தோ லீ சாங்வே வற்றாத ஆதரவை புலப்படுத்தியுள்ளார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.